சூரிய மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுறேன். நேற்று இன்று நாளை இந்த நிகழ்ச்சியில நான் வந்து பல லெஜெண்டரி பிலிம் மேக்கர்ஸ், செலிபிரிட்டிஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்துக்கிட்ட வகையில நான் அது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பத்தி எங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதாவது இந்த இப்போ கரண்ட்ல இருக்கிற தலைமுறைகளுக்கு இந்த லெஜெண்ட்ஸோட லைஃப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு தான் என்னோட நோக்கம். அதுக்கான தொடர்தான் இந்த நேற்று ரெண்டு நாள் இந்த தலைப்பும் சரி, அந்த சந்திப்புகள் நான் சந்திச்சுட்டு வர ஒவ்வொரு செலிபிரிட்டியும் சரி, அதை நான் வந்து சொல்லணும்ன்றத ஆசைப்படுறேன். அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒத்துழைக்கிற, நமக்காக சப்போர்ட் பண்றவங்கள நான் வந்து செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த இன்டர்வியூ எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இதில் நேரில் எடுக்க வேண்டிய ஒரு இன்டர்வியூ என்னோட தோழிய ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ன டியர் ஃப்ரெண்டை இன்னைக்கு சந்திக்கிறேன். ஆனால் அன்பார்ச்சுனேட்லி இந்த கொரோனான்றத எங்களை இன்னைக்கும் பிரிச்சு வச்சுச்சு. தூரத்தில் ஜூம்ல தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இவங்களை பத்தி சொல்லணும்னா, அதாவது மனசுல பிறகு வார்த்தையில வந்துடும், படபடப்பா பேசக்கூடியவங்க, ஏன்னா தைரியசாலினா தைரியசாலி எப்படி இருக்கணும் அப்படின்னா இவங்களை பார்த்து கொஞ்சம் கதை தெரிஞ்சுக்கலாம். அவங்க வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா. உங்க எல்லாருக்கும் ஐஸ்வர்யாவை தான் தெரியும், ஆனா எனக்கு வந்து சாந்தியா தான் எனக்கு வந்து பழக்கமானாங்க. சாந்தியை இந்த சாந்தியா அறிமுகப்படுத்தினது எனக்கு இன்னொரு சாந்தி, நம்ம டிஸ்கோர்ட் சாந்தி. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள ஒரு பழக்கம் நல்லாவே இருந்துட்டு இருக்கு, நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது. நமக்குள்ள எந்த விதமான என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது, ஆனா ஃப்ரெண்டு எப்போ இப்போ தோணுதோ அப்போ பேசிக்குவோம், நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஒப்பனா பரிமாறிக்குவோம். அப்படிதான் இந்த ஜேர்னி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இவங்க கிட்ட பேசுற வகையில இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா அதை நீங்க பாருங்க. வணக்கம் சூர்யா. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், எப்படி இருக்கறியா? நல்லா இருக்கேம்மா, பார்த்தே ரொம்ப நாளா. நைஸ் டு see you. ஐ நோ, ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆல் சேஃப்? எல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாம் சேஃபா இருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். நான் இப்பெல்லாம் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. திடீர்னு பார்த்தா கேட்டரிங்ன்றீங்க, ஆர்டர்ஸ் கேக்குன்றீங்க, பேஸ்ட்ரீஸ்ன்றீங்க, என்னென்னவோ போயிட்டு இருக்கு. என்ன அது என்னதான் பார்த்த அந்த சாந்தி தானா இது? இல்ல அப்படி இல்ல, ஒன்றும் இல்ல, அதேதான் அதேதான். இல்ல நான் அம்மாவோட ரொம்ப வருஷமாவே, அம்மா யூஸ் டு பேக், சோ சாரி. எனக்கு கௌதமி மேடம் சேனல்ல சவுண்ட் சரோஜாவா பண்ணிட்டு இருக்கேன்ல, சோ அதுல கத்தி கத்தி சவுண்டே போச்சு எனக்கு, பயமா இருக்கு மச்சான். ஏதாச்சும் இப்ப தொண்டை வந்து அப்படின்னா ஐயோ, ஆமா லைட்டா கரகரப்பு தோணுச்சுன்னா கூட வாய்ஸ்ல உடனே போய் கபசுர குடி நீரை எடு, ஊர்ல இருக்கிற அத்தனை குடிநீர் எடுத்து ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. எப்படா தடுப்பூசி வரும் இருக்கு நிஜமா. நான் தான் அன்னைக்கு முன்னாடி நைட்டே போய் படுத்துக்க போறேன் அந்த இடத்துல, என்னைக்கு குத்துறானோ. காலங்காத்தால திறந்து விடணும், அண்ணா பிளீஸ் ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாம் அப்படி அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாந்தி, இப்ப ஒண்ணு இல்லம்மா, உங்களுடைய கலை பயணத்தை வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்க்ரோல் பண்றோம்னா, அது அதுதான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுதான் கேக்குறேன். நீங்க வந்து ஒரு ஸ்டார் டாக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும், அதாவது 60s 70s கொடி கட்டி பிறந்த நடிகை லட்சுமியோட டாக்டர்ன்றது எல்லாருக்கும், அந்த தலைமுறைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பவும் கொடி கட்டிட்டு பறந்துட்டு இருக்காங்க, ஓ பேபி வரைக்கும். ஆமா, பாத்துட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறாங்க யார் யார் என்னன்றது அடையாளம் தெரியல, நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இவங்கதான் அவங்க, இவங்கதான் அவங்க, பாத்துருக்காங்க இந்த பேசஸ் தெரியும், பட் அவங்கள பத்தி நேமோ அவங்கள பத்தி ஹிஸ்டரியோ யாருக்கும் தெரியாது. நம்ம தான் வந்து கைட் பண்ற மாதிரி, இவங்க இப்படி இவங்க சரித்திரம் இது, இவங்க மேட்டர் இப்படின்றது சொல்ல மாதிரி சிச்சுவேஷன் இப்போ இருக்கு. எல்லாமே இன்டர்நெட்ல விக்கிபீடியால எல்லாத்துலயும் இருக்கு. அப்புறம் என்னன்னா தெரிஞ்சுக்கலாம். சரி ரியாஸ், பேசிக்கா என்ன தெரியுமா, ஒரு ஒரு பர்சனல் பர்சனோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்துட்டு பேக்கிங் அம்மாவோட பண்ணிட்டு இருந்தேன், பட் அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் டெக்கரேட்டிங்கிறது நான் பண்ணதே கிடையாது. ஒரு ஒர்க் ஷாப் போனேன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட போனேன், அவங்க கிட்ட ஒரு சர்டிபிகேட்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் போனேன், அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் ஒரு டவுட்னா டியூட்டோரியல்ஸ் பாக்குறது,
எல்லாமே எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன் த இன்டர்நெட். உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு, இப்ப இஃப் ஐ வாண்ட் டு நோ அபவுட் சம்படி அண்ட் ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னா, இட் இஸ் சோ சிம்பிள் டுடே. லைப்ரரியில போய் உட்கார்ந்து மீன் நம்ம காலத்துல மாதிரி புத்தகத்தை புரட்ட வேண்டும் இல்லாம, எவ்ரி திங் ஒரு விதத்துல இட் இஸ் மேட் அவர் லைஃப் சிம்பிளர். சோ தெரிஞ்சுக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் மாறி இருக்கு. இப்ப வந்துட்டு ஓப்பனாவே சொல்லணும்னா, நம்ம காலகட்டத்துல வந்துட்டு நம்ம ரஜினி அங்கிளும் கமல் அங்கிளை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமோ இல்ல அவங்களோட ரசிகர்களோ அப்படி. இப்போ அம்மா பாத்தீங்கன்னா சிவாஜி சார், எம்ஜிஆர் சார், தாத்தா அந்த ஏஜ்ல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அதே போல அஜித் சார், விஜய் சார், அந்த மாதிரி இல்லை. இன்னும் நெக்ஸ்ட் அண்ணனோட ஜென்ரேஷன் வந்து இன்னும் அதுக்கு அடுத்தது வந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர சூப்பர் ஸ்டார்ஸ், இட் இஸ் பட் நேச்சுரல். சோ அந்த யூத்துக்கு வந்து அவங்க ஜெனரேஷன்ல இருக்கிற யார் ஃபேமஸ் ஆன ஆளுங்களோ, அது ஸ்டாரா இருக்கட்டும் செலிபிரிட்டியா இருக்கட்டும், ஹூ தே லுக் அப் டு, அவங்கள பத்தி தான் ரிசர்ச் பண்ண தே வுட் வாண்ட் டு. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப என் பொண்ணுகிட்டே போய் இஃப் ஐ டெல்லர் லைக், இன்னும் நீ உட்கார்ந்துட்டு ஒரு சிவாஜி படம் பாக்குறியா அப்படின்னு, நான் வந்து இப்ப திருவிளையாடல் நீ பாக்குறியா இல்ல நீ பிகில் பாக்குறியான்னு கேட்டா, கண்டிப்பா நான் பிகில் தான் பாக்குறேன்பா. இட்ஸ் வெரி சிம்பிள். I cannot tell her sit and watch you know Nagesh comedy and Shivaji Tata's acting, because adhu dhaan vandu oru school maadhiri, you know, engalukku adu kaamichu, you know, adhe pole drama vandu paakra Vaidyamahendra mamoda acting idella vandu, that generation won't. They'll say no no no, I will watch Shahrukh Khan movie, I will watch Hrithik Roshan movie, you know, youngsters, youth, amuga gen, so it changes, you know. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுடைய பெர்செப்ஷன் தான், வாட் வி பர்சீவ் இஸ் வாட் வி ப்ரிஃபர். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு என்னோட நோக்கம் பார்த்தா, அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷன் இப்ப நம்ம கூட படிக்கிட்டு இருக்கோம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதாவது நான் சொல்றது நம்ம ஃபீல்டுல, ஆனா இன்னைக்கு வந்து சினிமா வேற மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட டிராவல், நம்மளோட பிகினிங் ஜேர்னி இருந்தது அந்த என்ன சொல்ற ஒரு பிளசன்ட் ஒரு ஹாப்பினஸ் சரி, இப்போ இல்ல, இப்போ வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, எங்க பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம வாய் நல்லா இருந்தா ஊர் நல்லா இருக்கும்னு. சோ இஃப் யூ ஆர் எ ஃப்ரெண்ட்லி கம்யூனிகேட்டிவ் பர்சன், உன்னுக்குள்ள இருக்கிற சைல்ட நீ வந்து எப்பவுமே விடாம இருந்தனா, நீ 60 ஜெல் பண்ணலாம், 20 ஜெல் பண்ணலாம். மாறி இருக்கு அப்படின்னா, எஸ் அப்கோர்ஸ் மாறதான் வேணும், டெக்னாலஜி வளரதான் வேணும். இப்ப வந்துட்டு நம்ம ஒரு காலத்துல இப்படிதான் கையில கேமரா சுத்திட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் மார்க்கஸ் பாட்லி சார் வந்தாரு, மிச்சல் கேமரா வந்துச்சு, அப்புறம் அங்க இருந்து ஆரி பிளெக்ஸ் வந்துச்சு. ஸோ டெக்னாலஜி வளர வளர எக்யூப்மெண்ட் வில் சேஞ்ச் சம் திங்ஸ். எஸ் இப்ப நீ சொல்ற மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ல இருந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மீடியா, ஐ வுட் சே தட் லைக் இப்போ எங்க ஜென்ரேஷன்ல இருந்த 10 ரிப்போர்ட்டர்ஸும் எங்களுக்கு பை ஹேண்டா தெரியும். இப்ப நீயா இருக்கட்டும், பிஸ்மியா இருக்கட்டும், நம்ம தேவிமணி அங்கிளா இருக்கட்டும், இல்ல நம்ம பாண்டியன் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 5-6 பத்திரிகைகள் தான் இருந்தா, அவங்க எல்லாருமே வந்துட்டு பர்சனல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க எல்லா ஸ்டார்ஸோடையுமே. எங்களோட மட்டும் கிடையாது, there was a personal equation. சில விஷயங்கள் we could trust and talk to them as friends also. And கழுத்தறுத்தாலே எழுத மாட்டானுங்க அத. ஏரியாஸ் நம்ம எவ்வளவு மனம் விட்டு பேசிருக்கோம், அதெல்லாம் நீ பிரிண்ட் பண்ணி நீ வந்து இந்நேரம் வால்யூம் வால்யூமா சம்பாதிச்சிருக்கலாம் ராயல்டி வித்து. இல்ல இஃப் யூ ஹேட் தட் கைண்ட் ஐ மீன் யூனோ டேட்டா பேஸ மாத்திரம் நீ திறந்தான்னு வச்சுக்கோ, அத்தனை பேரோட ஃபைலும் வெளில வந்திருக்கும். ரைட், யுவர் ரிப்போர்ட்டர் அண்ட் யூனோ யூ ஹேட் தட் பவர் இன் த ஹேண்ட், பட் தேர் வாஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டைம்ல தட் பவுண்ட் அஸ் அண்ட் ஒரு கொஞ்சம் குட் ஓல்டு வேல்யூஸ் வர் தேர் லைக். இப்போ வந்து நான் இத ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே வந்து ஆம்பளை ஆடியோ லான்ச் ஒரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ அந்த செலிபிரேட்டரி ஃபங்க்ஷன் போது பார்த்தேன் நான், அங்கதான் எல்லாருமே திரும்பி நான் மீட் பண்ணது உன்ன பிஸ்மிய தேவன் உங்களை 4 பேர் தவிர, ஐ மீன் பாண்டியன் யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியல, மிச்சம் 170 கேமரா இருக்கு எனக்கு ஒருத்தருமே தெரியல. சோ நான் என்டர் ஆகும் போது இந்த பிளாஷ் பல்ப்ஸ் கோ ஆஃப் லைட்டா எனக்கு லைட்டா வந்து என்ன கண்ணே தெரியலங்க, தடுக்கி இடுக்கி விழுந்து ஃபேஸ்ல கீஸ்ல விழுந்து, பிகாஸ் சோ மெனி, அதெல்லாம் வந்து நான் நம்ம ஜென்ரேஷன்ல பாக்கல. அப்புறம் நமக்கு கேரவன் இல்ல, சோ நான் எங்க டைம்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம்,
அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இப்ப அந்த மாதிரினா பிரகாஷோட ஷூட் பண்ணும் போது மட்டும்தான் அவன்டிதான் எல்லாரும் இழுத்து வச்சு உட்காந்து சோறு போடுவான், யாரும் உட்காந்து தனியா சாப்பிடக்கூடாது. சோ ரஜினி அங்கிள் கூட வந்து உட்கார்ந்து வெளியில தான் சாப்பிட்டாரு எல்லாரோடையுமே, அந்த காமன் ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டுட்டு ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான். ஜில்லு ஆண்டி வீட்ல இருந்து இது பண்ணி அமிச்சாங்களோ இண்டோரா இருந்தா அவங்க செம்மையா ஐஸ்கிரீம் பண்ணி அனுப்புவாங்க, அதையும் பாத்தி நான் தான் தின்பேன். அவர் எங்க திங்கிறது, அவருக்கு வர ஐஸ்கிரீம் எல்லாம் நான் தான் தின்னேன் நான். சோ அந்த மாதிரி லைக் ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருந்தது. பட் இப்போ நான் இப்ப ஏதாச்சும் ஒரு நாட் தட் தேர் நாட் நைஸ் இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே யங்கஸ்ட் நான் ஒர்க் பண்ணது அப்படின்னா ஓகே இல்ல அசோக் செல்வன் அந்த ஏஜ் குரூப் வச்சுக்கோங்களேன், நவ்தீபா இருக்கட்டும் தெலுங்குல அசோக் செல்வன் நாகசௌரி அந்த மாதிரி ஆல் வெரி ஸ்வீட் வெரி நைஸ் ஓகே. பட் நான் உரிமை எடுத்து அந்த மாதிரி லைக் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி எங்க ஐஸ்கிரீம் எங்க கொடுங்க அப்படின்னு நான் போய் அவங்க கேரவன்குள்ள போய் லைக்கணும் தம்பி உன்னோட டப்பா கொடுன்னு நான் திங்க முடியாது. யூ கெட் வாட் ஐ மீன், தேர் இஸ் அன்லெஸ் தே சே ஆண்டி யுவர் யூனோ மா எங்க வரீங்களா அப்படின்னு. இப்ப விஷாலன் அம்மான்னு கூப்பிட்டா கூட நான் அதுக்காக வந்து ஐ ஜஸ்ட் கேனாட் யூனோ உரிமை எடுத்துட்டு ஐ கான்ட் கோ. பட் அந்த டைம்ல அந்த மாதிரி பிரபு சார்ட்டியோ ரஜினி அங்கிள்ட்டியோ கமல் அங்கிள்ட்டியோ யூனோ முரளி அண்ணாட்டு தட் இஸ் கார்த்திக் அண்ணாட்டு யூ குட் டூ தட் பிகாஸ் தேர் இஸ் எ ஃபேமிலி கனெக்ஷன் அண்ட் யூ நோ இன்னும் ஈவன் நவ வித் குஷ்பு ரமே நாங்களாம் வி வென் வி கெட் டுகெதர் யூ நோ இட்ஸ் இட்ஸ் எ வெரி டிஃபரெண்ட் வைப். ஸோ பட் டுடே ஜென்ரேஷன் இட்ஸ் லைக் தே நைஸ் பட் தே நோ ஹவு டு கீப் தட் என் பொண்ணே அந்த மாதிரி தான் யூ கான்ட் ஹெல்ப் இட் லைக் யூ நோ தே லைக் தேர் பிரைவசி தே வாண்ட் தேர் இது இட்ஸ் ஓகே. நமக்கு என்ன முக்கியம் அல்டிமேட்டா வந்து வேலை பார்க்குற நேரத்தில் வேலை பார்த்துட்டு போட்டியா நீ பேமெண்ட நான் எடுத்துட்டு வந்தேனா அவ்வளவுதான் நமக்கு முக்கியம் நம்ம வேலைங்கிறதுனால. சோ ஐ பிலீவ் இன் க்ரோயிங் வித் த டைம்ஸ். அம்மாவும் அதே மாதிரிதான், அவங்களால வந்து சமந்தோட கூட செம்ம ஜாலியா ஓ பேபில ஒர்க் பண்ணி எண்ட்ல சாங் எல்லாம் கூட ஆடி ஷீ ஜெல்ட் ஷீ ராக்ட் இட் அண்ட் ஹேட் எ பிளாஸ்ட். சோ தட் இஸ் வாட் அதே போல நானியோடையும் பண்ணும்போது சேஞ்ச் ஆட். சோ விச் எவர் ஏஜ் குரூப் இட் டசன்ட் மேட்டர் யூனோ யூ ஹாவ் டு கீப் க்ரோயிங். இல்லைன்னா நீ தங்கிட்டு ஒரே இடத்துல அதர்ஸ் வளர்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓல்டர் ஜென்ரேஷன் அப்படி இருக்கக்கூடாது. யூஸ் அவங்க இப்போ நம்ம பேலன்ஸ் அவ்வளோதான். பழங்காலத்து பீப்புளோட இருக்கும் போது அதே வாம் இப்போ பிரபு சாரோட சாமிட்டும் பண்ணும்போது நானும் அவர் இருந்து கவர் சாப்பிட்டுட்டு அப்படி தான் பேசிட்டு இருந்தோம். பட் அதே டைம் வென் யூ ஒர்க் வித் யங்கர் ஜென்ரேஷன் யூ மஸ்ட் ரெஸ்பெக்ட் தேர் பிரைவசி. அவங்களுக்கு என்ன இஷ்டம் அவங்களோட மேட்டர் அப்படி இருந்தாலும் நமக்கும் தட் மரியாதை ஆல்சோ வில் பி தேர், நமக்கும் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி யூ நோ மீ ஐ அடாப்ட். சொல்றதெல்லாம் கரெக்ட்மா. நம்ம வந்து வி ஆர் கெட்டிங் ஜெல் அகார்டிங் டு த ஜெனரேஷன் ஹவு இட் வாஸ் ஹவு இட் இஸ் ஹவு இட் வில் பி அப்படின்றத சேர்த்து நம்ம பண்ணிட்டு போறோம். ஆனா அதே சமயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்த அந்த ஒரு ஒரு இன்டிமேசி ஒரு ஃபேமிலி பாண்டிங்ன்றது இப்போ வந்து அக்கார்டிங் டு த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இதுவும் நமக்கு வந்து ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருச்சு இல்லையா. உதாரணத்துக்கு போன் வந்து எல்லா வீட்லயும் இருந்தது கிடையாது, பத்து வீட்டுக்கு ஒரு போன் இருக்கும். ஆமா இருந்து அப்பெல்லாம் வந்து டைரக்ட் எஸ்டிடி கார்டு எல்லார நம்பரும் ஞாபகம் இருந்தது, நம்பர் ஞாபகத்துல இருந்தது. அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம நம்பரே வந்து நம்ம மொபைல்ல பார்க்க வேண்டி இருக்குது. அவுட் ஸ்டேஷன் கால்ஸ் எல்லாம் பண்ணோம்னா நம்ம வந்து ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்த பாட்டி பேசுறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற ஃபேமிலி மொத்த பேரும் ஒன்னா கேதர் ஆயிட்டு ஏன் அந்த ரிசீவர் குடுங்கி கிடுங்கி பேசுறது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஈர்ப்பு இருந்தது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லாரும் ரீச்சபிள். ஆனா ஒரே வீட்டுல இருந்துட்டு நாலு பேர் நாலு மூலையில இருக்காங்க அவங்கவுங்க போன நோட்டி. I like அது இன்னொன்னு நீ நீ நாலு வீட்லன்னு சொன்னி அதுவே சொல்ல மாட்ட. இது நான் வந்து அனைனா கிட்டே சொல்லியிருக்கேன் ஓகே. என்னோட பிளாட் வந்து 900 square feet கூட இல்லை ஓகே. அவ இங்க என் பெட்ரூம்ல உட்காந்துட்டு நான் ஹால் நான் கிச்சன்ல இருந்தேன் இங்கேருந்து வாட்ஸ்அப் பண்ணுவா மா கேன் ஐ கெட் அ சீஸ் டோஸ்ட்னு. அது எந்திரிச்சு வந்தாவது நீ சொல்ல மாட்டேன்னு நோ இட்ஸ் ஓகே. அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுவேன். இதை நானே சொல்லியிருக்கேன். Every mother in my generation has this mobile phone fight with their children every day. Okay. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நாங்க ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது அது அப்பதான் ஏதாச்சும் முக்கியமா நோண்டும். கேட்டா மா working மா உனக்கு இப்பதானா work அப்படின்னு தோணும். So this is something that happens even in
எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஓகே பிகாஸ் எங்களுக்கு வந்து இப்போ அந்த லேண்ட்லைன் எடுத்து நான் இப்போ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் மொபைல் ஆர் இந்த ஆன்லைன் ஒரு என்ன திங் இருக்கிறது ஆஸ் மச் ரேடியேஷனுக்காக அண்ட் ஆல் தட் நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில இருந்து நான் ப்ரிஃபர் டாக்கிங் ஆன் த லேண்ட்லைன் தான் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னைக்கும் அதோட ஒரு சுகம் ஐ ப்ரிஃபர் பட் என் பொண்ணு ஒரு நாளைக்கு கூட அந்த லேண்ட்லைனை எடுத்து இப்படி காதில் வச்சது கூட இல்லைங்க சிவச்சந்திரன் சாரும் மாமும் வந்துட்டு ஒரு கன்னட படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 60 பொண்ணுங்களை ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணாங்க யாருமே செட் ஆகல அந்த ரிஹர்சல்ஸ் நடக்கும்போது அந்த டைலாக் நான் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு அம்மாவோட பெங்களூர்ல போய் கன்னடாவும் தெரியும் ஃப்ளூவெண்டா சோ அப்ப நான் சும்மா இருக்காம பாட்டி கிட்ட நக்கலா ஒரு கமெண்ட் விட்டேன் இல்லைக்கு இன்னும் எவ்வளவுக்குமே டைலாக் வந்தா நடிப்பு வர மாட்டேங்குது நடிப்பு வந்தா டைலாக் வர மாட்டேங்குது ரெண்டும் சேர்ந்து வந்தா மூஞ்சி முகர கட்ட நல்லா இல்ல அப்படின்னு ஐயோ பிளீஸ் ரியாஸ் என் முகரகிட்ட எல்லாம் சினிமால வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது யூ மஸ்ட் பி ஜோக்கிங் என் ஃபேஸ் எல்லாம் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் வரதுக்கு லாக்கே இல்லாத ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை மை மாம் நெவர் ட்ராங்க் நெவர் ஸ்மோக் நெவர் பார்ட்டி நெவர் வென்ட் அவுட் எனிவே நத்திங் ஒன்லி மை மதர்ஸ் பிகஸ்ட் பார்ட்டி நவராத்திரி கோலும் அவ்வளவுதான் யோகா கிகா ஷி இஸ் வெரி டிசிப்ளின்ட் வுமன் சோ புக்ஸ் லாஸ் மூவிஸ் கூட நான் வளர்ந்தது எப்படி சவுண்ட் ஆஃப் மியூசிக் அம்மா எல்லாம் ஃபில்டர் பண்ணி போடுவாங்க வால்ட் டிஸ்னி மூவிஸ் தான்